அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். உக்கிரமான தெய்வங்கள் என்று சில தெய்வங்களை நாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். தெய்வம் அன்பே வடிவானது, அதில் என்ன உக்கிரம், என்ன கோபம், என்ன கோபம்லாம் கிடையாது. திருத்தணி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு என்ன விளக்கம், ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா, முருகப்பெருமான் அப்படி சூரபத்மனை வதம் செய்த பிறகு அந்த கோபம் தணிந்த இடம் திருத்தணிகை அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. முருகனுக்கு என்ன கோபம், என்ன சூரபத்மன் பேரில் அவனுக்கு கோபம் என்றால், நாம் படுகின்ற துன்பத்திற்கு காரணமான நம் வினைகளின் பேரில் இருக்கிற கோபம். அந்த வினைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக அவன் திருத்தணிகையிலே காட்சியளிக்கின்றான். அவ்வளவுதானே தவிர, சூரபத்மன் மேலே அவனுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு சூரபத்மன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, முருகனுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி தெய்வத்திலே உக்கிரமான தெய்வம் என்றால், அது அடியார்களுக்கு துன்பம் தருகின்ற தீயவர்கள் பேரிலே வருகிற கோபம். ஒரு அம்மா கருணையே வடிவானவள், ஆனால் தன் குழந்தைக்கு யாராவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அப்பொழுது அவள் கோபப்படுவாள் அல்லவா. அந்த சொரூபத்தைத்தான் தமிழிலே காளி என்று ஒரு திருப்பெயரோடு அம்பிகையை நாம் வழிபாடு செய்கிறோம். இந்த காளி வழிபாடு வடநாட்டிலேயும் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன காரணத்தினாலேயோ கோபமான பெண் தெய்வம் அப்படின்னு காளிக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு. வீட்டில் கூட பெண்ணை திட்டுறப்போ, ஏன் இப்படி காளி மாதிரி தலையை விரித்து போட்டு கத்துற அப்படிம்பாங்க. கல்யாணமான புதுசில் அப்படியே பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாடா அப்படின்னு அம்மா கொண்டாடுவாங்க. மூணே மாதத்தில் எங்கடா பூச்ச இந்த பத்ரகாளியை அப்படின்னு அதே அம்மா கேட்பாங்க. என்ன அர்த்தம், மூணு மாதத்தில் மகாலட்சுமியை நம்மால் காளியாக மாற்றிட்டான், இவனுக்கு அவ்வளோ உபாசனா சக்தி இருக்கு, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஆனால் காளி மாதா வடநாட்டை பொறுத்த வரைக்கும் கருணையே வடிவானவள், தீயவர்களை அழிப்பதற்காக அந்த ரூபத்தை அவள் எடுத்திருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய இஷ்ட தெய்வம் என்றால் அது கல்கத்தாவிலே இருக்கிற அந்த காளி தான். அவரே காளிக்கு தன்னுடைய திருக்கரங்களினால் வழிபாடு செய்து கெஞ்சி கெஞ்சி அந்த நிவேதனத்தை அவர் ஊட்டுவார். மா சாப்பிடுமா சாப்பிடுமா அப்படின்னு அவர் கெஞ்சறதை பார்த்து காளி பேரில் அவருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்றே சொல்வார்கள். அவருடைய காலத்தில் சுற்றி இருந்த அரைவேக்காடுகள் அந்த அளவிற்கு தன்னுடைய கருணையினால் அவரை கட்டி போட்டிருக்கிறாள் காளி. என்னுடைய விசேஷ பைத்தியங்களில் காளி வழிபாடும் ஒன்று அப்படின்னு சுவாமி விவேகானந்தரும் பின்னால் குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு அடியார் படு துயரங்களையெல்லாம் உடனடியாக தணிக்கக்கூடியவள் காளி. காளிதாசன் அப்படின்னே ஒரு பெரிய கவிஞன் இந்த மண்ணில் இருந்திருக்கிறான் இல்லையா, சாகுந்தலம் எழுதினவன் அவன்தான். அவன் காளிகா மாதாவை க்ஷிப்ர பிரசாதினி என்று ஒரு திருப்பெயரோடு சொல்லுகிறான். அது என்ன க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னா, பிரசாதம் என்றால் அருளாக அருளோடு தருகின்ற அம்பிகையினுடைய அருளின் அடையாளமாக தரப்படுவது. கோவிலில் பிரசாதம் தராங்கன்னா நம்ம பிரசாதம்னா தின்ற ஐட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். திருநீறு குங்குமத்துக்கும் பிரசாதம் என்று பெயர் உண்டு. அவனுடைய அருளின் அடையாளமாக நமக்கு தரப்படுவது க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னா, உடனடியாக டன் இம்மிடியட்லி நவ் அப்படின்னு சொல்கிறோமே ஆங்கிலத்தில், அது மாதிரி அடியார்கள் படுகின்ற துன்பத்தை தீர்ப்பதற்கு உடனடியாக அவள் வருகிறவள். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுங்கிற மாதிரி க்ஷிப்ர பிரசாதினி. அந்த ஒலியிலேயே அந்த வேகம் தெரியுது பாருங்கள். ஒலி இன்பம் அப்படின்னே டிகேசி அவர்கள் ரசித்து ரசித்து தமிழிலே கொண்டாடுவார்கள். அதே போல் வடமொழியிலும் அந்த பெயர் அந்த உணர்வை நமக்கு தருகிறது. அப்படி க்ஷிப்ர பிரசாதினியாக இருக்கிற அவள்தான் விஸ்வாமித்திரர் என்கிற மகரிஷியையே பிரம்மரிஷி என்கிற பட்டத்துக்கு உரியவளாக ஆக்கியிருக்கிறார். விஸ்வாமித்திரர் ஒரு காலத்தில் பேர் அரசன், கௌசிக மகரிஷி என்று அவன் பின்னால் சொல்லப்படுகிறானே, அவன் கௌசிகன் என்கிற மன்னனாக இருந்திருக்கிறான். காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக தன்னுடைய படை பரிவாரங்களோடு போகிறான். போன இடத்திலே நன்றாக அலைந்து திரிந்து வேட்டையாடியதில் வேட்டைக்கு விலங்குகள் கிடைத்ததோ இல்லையோ, பசி இவர்களை வேட்டையாட ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது தொலைவிலே ஒரு பர்ணசாலை, பர்ணசாலைன்னா முனிவர்கள் குடியிருக்கிற இடம், அது புரியறதுக்காக சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு. அங்கே போய் பார்க்கிறார், வசிஷ்ட மகரிஷி உள்ளே இருக்கிறார்.
வசிஷ்டர் பெரிய முனிவர், அருந்தவ தபோதனர், தசரத மன்னனுக்கே அவர்தான் குலகுருவாக இருந்திருக்கிறார். 60,000 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவன் தசரதன், அவனே வசிஷ்டரை பார்த்து சொல்கிறான், என்னுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் வழிகாட்டி இருக்கிறீர்கள். அப்போனா அவர் எவ்வளவு சீனியர் மோஸ்ட்னு பார்த்துக்குங்க. அவர் அங்கே பர்ணசாலையிலே இருக்கிறார். கௌசிகனுக்கு அவர் யார் என்றெல்லாம் தெரியாது. நேராக அவரிடத்தில் போய் கையெடுத்து வணங்குகிறான், பாதங்களை பணிகிறான். பக்கத்தில் இருக்கிற முனிவர் தான், மந்திர பிரதானி தான் சொல்லுகிறார், ஐயா அவர் யார் தெரியுங்களா, அரசே வசிஷ்ட மகரிஷி என்று கையெடுத்து வணங்குகிறான், அறிமுகம் செய்கிறான். உடனே நாங்கள் பசியோடு இருக்கிறோம் என்றவுடன் வசிஷ்டர் இப்பொழுது ஒரு காரியம் செய்கிறார், அதுதான் இவனை முற்றிலுமாக புரட்டி போட்டு விடுகிறது. என்ன என்பதை நாளை சந்திப்போம், அப்போது சிந்திப்போம். வணக்கம்.